நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 தொடக்கம் 38 ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்துவே வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பாகும். மரியாவின் நினைவு நாட்களில், விழாக்களில், பெருவிழாக்களில் இதனை நாம் வாசித்து வருகின்றோம். அது மீண்டும் இன்று எமக்கு தரப்படுகின்றது. இதனை வாசிக்க கேட்கின்ற போது, இறைவன் தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற பிரமாணிக்கமாக இருந்து வருகின்றார் என்பதை அறியக்கூடியதாக உள்ளது. அவர் ஏமாற்றுபவர் அல்ல. அவரது வார்த்தைகள் உண்மையானவை, அவரது வாக்குறுதிகளும் உண்மையானவையே. கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன் ஆதி பெற்றோருக்கு தாம் கொடுத்த வாக்குறுதியை கடவுள் கிட்டத்தட்ட இற்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் மரியாவின் மூலம் நிறைவேற்றுகின்றார். உலகை படைத்த பரம்பொருளே மனிதனாக மனித வரலாற்றில் வந்து பிறக்கின்றார். இந்த மாபெரும் இறை செயல் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், பலரும் அறிந்து பேசிக்கொள்ளாத வண்ணம் மாட்டு தொழுவத்திலே அமைதியாக நிகழ்கின்றது. இதற்காக கலிலேய குக்கிராமத்தில் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக அடக்கமாக வாழ்ந்த ஒரு பெண்ணை, மரியாவை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகின்றார். யார் இந்த மரியா? எளிமையானவள், அடக்கமானவள், அருளால் நிறைந்தவள், ஆண்டவரை தன்னோடு கொண்டவள். அவரது திருவுளத்தை கேட்கவும் அதை நிறைவேற்றவும் எப்போதும் ஆயத்தமாக இருந்தவள். சொல்லப்போனால் அவருடைய திருவுளத்துக்காகவே வாழ்ந்தவள். வேறு எதுவும் அவளிடம் இருக்கவில்லை. இப்படிப்பட்ட மரியா வானதூதர் மூலம் அழைப்பை பெற்றுக்கொண்டு அதற்கு தமது இசைவையும் முழுமையாக கொடுக்கின்றார். அவளுடைய இசைவு என்பது வெறும் ஆம் என்ற சொல்லில் அடக்கிவிட முடியாது. மேலாக தன்னை கடவுளின் கரங்களில் முழுமையாக கொடுக்கின்றாள். அவரிலே தன்னை முழுமையாக இழக்கின்றாள். கடவுளே தமக்கு ஏற்ற விதத்தில் தன்னை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று தன்னை அவருக்கு தெய்வீக அடிமையாக்கி கொள்ளுகின்றாள். மரியாவைப் போலவே நீங்களும் நானும்
அவரது திருவுளத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். அவரது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட எங்களை அழைத்து கொண்டிருக்கின்றார். எமது இசைவு இல்லாமல் அவரது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட மாட்டாது. எமது இசைவு இல்லாதவரை வரவிருக்கின்ற அவரது ஆட்சி அரசு இன்னும் பின்தள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டவரின் திருவுளம் இம்மண்ணுலகில் நிறைவேற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. அவர் விரும்புகின்றவாறு நாங்கள் வாழ்வதிலேயே ஆண்டவரின் அற்புதங்களும் அரும்பெரும் செயல்களும் நிகழ முடியும். எனவே மரியாவை எம் கண்முன் நிறுத்தி ஆண்டவருக்காக வாழ முன்வருவோம். அந்த வாழ்விலேயே நாங்களும் எமது குடும்பங்களும் மனுக்குலம் முழுவதும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அறுவடை செய்து கொள்ள முடியும். செபம். ஆண்டவரே, உமது திருவிழப்படியே எமக்கு ஆகட்டும். மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.